யார் திட்டினாவளோ மணிமேகலாக்கா எம்பளுக்கு சப்போர்ட்டு, நான் உங்களுக்கு சப்போர்ட்டு. ஓகே, அப்போ நீ மணிமேகலாக்காக தான் சப்போர்ட், நீ சப்போர்ட்டு தான், உங்களுக்கு சப்போர்ட்டு தான். ஏன்பா எதுக்கு சாங்காருணும், எதுக்கு சாங்காருணும், ரெண்டு பேர் மேலே தப்பு இல்லை. ஓகே, ரெண்டு பேர் மேலே தப்பு, ப்ரொடக்ஷன் மேலே தப்பு, ப்ரொடக்ஷன் மேலே தப்பு இல்லை, இது மேனேஜ்மெண்ட் மேலே தப்புன்றியா? ஓட்டேரி சிவா குடிச்சு கொண்டே இருக்கிறார். இல்லை சிவா, சண்டையை முட்டி விட்டாலுமே அந்த சேனலுக்கு தெரியல நீங்க குடிக்கல செட்ல. அவன் கூட அவன் சப்போர்ட் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? இப்போ நீங்கள் வெளியே வந்தீங்களே, உள்ள பாலிடிக்ஸ் நடந்ததா? இதே மாதிரி பாலிடிக்ஸ் நடக்கல, பூனை மாதிரி வந்தது. பூனை பூனை குறுக்கில் போனால் எலி வெளியே வருது, அவ்வளோதான். நான் எலி அப்போ புகழ பூனைன்றீங்களா? போபாணி சிவா இருக்குங்க. சிவா ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரியங்கா விஜஸ் மணிமேகலை முக்கியமான நபர்கிட்ட வந்து இது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த நபர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் வந்து இவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நபர் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டேரி சிவா தான். வணக்கம் ஓட்டேரி சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லாருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக்கு வித் கோமாளியில் குக்குக்கு கோமாளியாக இருந்தால் குடிச்சிட்டு கொளர இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்தது. ஸோ அது உண்மையா? நீ பார்த்தீங்களா? நீ குடிச்சதெல்லாம் பார்க்கல. சரி, நான் குடிச்சது பேப்பரில் போட்டாங்களா, டிவியில் போட்டாங்களா? இல்லை, ஆன்லைனில் போட்டாங்க. ஆன்லைனில் எப்படி போட்டாங்க? மேக்சினில் போட்டாங்க. என்னப்பா நீ குடிச்சியா இல்லையா? இப்போ உன்னை அடிக்கிறாங்க, உன்னை அடித்து கிஸ்ஸா எப்படி, என்ன அடிக்கிறாங்க? இப்போ உன்னை மண்டையை அடித்து ரத்தம் ஊற்றுறாங்க, அது ஒரிஜினல். இது டம்மி. நீ இப்போ டம்மியா ஒரிஜினலா? நான் ஒரிஜினல். நீ ஒரிஜினல். ஓகே, குடிச்சிங்களா இல்லையா? குடிய மாட்டேன். ஓகே, ஏன் கேட்குறேன்னா, இப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை அனுப்புனதுக்கு ஏதாச்சும் பாலிடிக்ஸ் இருக்கா? பாலிடிக்ஸ் இல்லை, உள்ள நிறைய பேர் இது புளியாட்டமா அது பண்ணாமா இப்படின்னா அமுக்கிதான் ஏறுவாங்க. என்ன மாதிரி அமுக்குறாங்க, எப்படிலாம் அமுக்குறாங்க உங்களை? நான் வெளியே வந்துட்டேன், நான் படம் வந்துச்சு, வாய்ப்பு வந்துச்சு, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இப்போ விஜய் படத்தில் வாய்ப்பு கொடுத்துறாங்க. இப்போ நச்சேன். ஓகே, என்ன படம், என்ன படம் இப்போ வந்தது? இப்போ இன்னொரு படம் எடுக்க போகிறாங்க, அடுத்த படம். 69வது படத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ படம் வாய்ப்பு வந்ததுனால தான் நீங்கள் குக் வித் கோமாளியில் வந்தேன். நீங்கள் குடிச்சதுனால வெளியே அனுப்பலாம். கரெக்டாக. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து பிரியங்கா அக்கா இருக்காங்க, மணிமேகலா அக்கா இருக்காங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு தெரியுமா? தெரில. தெரில. பிரியங்கா அக்கா யாருன்னு தெரியலையா? பிரியங்கா அக்கா தெரியும். மணிமேகலா அக்கா தெரியுமா? மணிமேகலா அக்கா எங்கள் அக்கா. மணிமேகலா அக்காவா? மணிமேல அக்கா எங்க அக்கா. பரிமலா அக்காவா? யார், எந்த அக்கா புரியல. மணிமேல அக்கா எங்க அக்கா. மணிமேல? மணிமேல அக்கா எங்க அக்கா. சரி ஓகே. பரிமலா அக்கா எங்க அக்கா. ஓகே, பரிமலா அக்கா உங்க அக்கா. பிரியங்கா அக்கா தெரியுமா? பிரியங்கா அக்கா எனக்கு அக்கா, மணிமேல அக்கா எனக்கு அக்கா. அப்ப ரெண்டு பேரும் ஃபேமிலில நீங்க ஒண்ணா ஜாயின்ட் ஃபேமிலில பிறந்தவங்க? நான் கூட பிறந்த தம்பி மாதிரி. தம்பி? ஓகே, தம்பி மாதிரி நீங்க. ஓகேவா, இப்போ வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? குக் வித் கோமாளி ஷோல வந்து அது இப்பதான் சொல்றாங்க எல்லாம். இப்போ ஒத்த திட்டுறான். நான் உண்மையா உண்மையான திட்டம் அவங்களுக்கு என்ன இல்ல? ஓகே, பரிமலாக்கா. பரிமலாக்காவா? அவன் பேர் என்ன தெரியல. மணிமேகலாக்கா? மணிமேகலாக்கா. இவங்க செட் ஆகல, பிரியங்கா அக்கா செட் ஆகல அப்படின்றாங்க. யாருக்கு செட் ஆகல, என்னன்னு புரியல சிவா. வேற சேனல்ல சொல்றாங்க. ஓகே, ஒத்த ஒத்த சொல்லுவான். சொல்லுவான். அமிக்க விடுவாங்க, ஏற்ற விடுவாங்க. அமுக்கி விடுவாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அமுக்குனாங்க உன்னை அதிகமாக? அமுக்குறாங்க. இப்போ ஏறுறேன், அவங்கள்ட்ட பட்டு பட்டுனு ஏறணும், அமுக்குவாங்க பட்டு பட்டுனு ஏறணும், அதுதான் அமுச்சு. ஓகே ஓகே சிவா, இப்போ உண்மையாகவே அந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து டாமினேட் பண்ணுவாங்களா? இப்போ பிரியங்கா அக்கா இருக்காங்களே, அவங்க கேரக்டர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் யார் நீ போனால் கூட கொஞ்ச நாளாக கேட்டது கேரக்டர் தெரியுமா? கேரக்டர் தெரியாது, பீன்ஸு தெரியும். பீன்ஸு? அந்த மாதிரி கேதா? ஓகே, இப்போது நீ இப்போ நீ உள்ளே போயிட்ட, நீ ஒரு காமெடி. நான் ஏன் உள்ள ஜெயிலுக்கா? எங்கே? நீ ஒரு காமெடி பீஸு. ஓகே, ஒரே ஒரு ஒரு ஒன் மில்லியன் வச்சுட்டேன். ஓகே, நீ ட்ரெண்டில் இருக்கிற. உன் பேர் என்ன? என் பேர் இது சரவண பெருமாள். சரவண பெருமாள். குக்குவித்த கோமாளி. என்ன கோமாளி? குக்குவித்த. குக்குவித்த கோமாளி. ஓகே சிவா. குக்குவித்த கோமாளி டைரக்டர் பேசுகிறேன். டைரக்டர் பெருமாள் சார். சொல்லுங்கள் சார். நான் ஷூட்டு. ஓகே, ஆடி லான்ச்சு வந்துருங்க. ஆடி ஆடி லான்ச்சு? ஓகே, ஆடி லான்ச்சு. நீங்கள் வந்துடணும். வடணுமா? வந்துடணும். 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 பேமெண்ட்டுனா அப்புறம் பேசலாம். நீங்கள் வந்து நடிங்க சிவா. நீங்கள் வந்து நிகழ்ச்சி கூப்பிட்றீங்களா இல்லை ரூம் கூப்பிடுங்களா? என்ன பேமெண்ட் அப்புறம் பேசலாம்? உங்களை கூப்பிடும்பா. என்ன கூப்பிட்றீங்களா? ஆ, நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஓ, ஆர்டிஸ்ட். ஓகே, இப்போ நான் சிவா. உன்னை வந்து வந்து நான் அமைக்க விட்டுறேன். உன்னை அமைக்க விட்டேன். என்ன வண்டு? வந்து உன்னை அமைக்கிட்டு நான் ஏறுறேன். என் அமைக்கிட்டு ஏறுறேன். ஆ, ஏறுறேன். அப்போ நீ என்ன சொல்வ? ஏன்டா அமுக்குனேன் என்ன அப்படியே சொல். சேனலில் போயிட்டு ஆ, இந்த ஓட்டே சிவா என்னை அமைக்க விட்டான்பா. அமைக்க விட்டு அவன் ஏறிட்டான் பாப்பா.
மணிமேகலா அக்கா கூட ஒர்க் பண்ணிருக்கல, அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்ல போய் சொல்றாங்களா? மணிமேகலா அக்கா சரி ஓகே, அந்த அக்கா நல்லா பேசுனாங்க, ஜாலி டைப். அப்போ புகழனா கோமாளி, நானும் ஒரு கோமாளி. ஓ சூப்பர். புகழனா ஒரு கோமாளி, நானும் ஒரு கோமாளி. சிவங்க அக்கா சமைக்கிறது, சமைக்கிறாக்கா. அப்புறமா நான் ஊரை பிடிச்சிறேன், அந்த ஒற்றை டெடியாக இருப்பேன். நான் அந்த நாடகத்துலல அவரை பிடிச்சிருப்பேன். எங்கே பிடிச்சிங்க, எப்படி பிடிச்சிங்க? பிடிச்சிங்கன்னா புரியல. அவர் நான் தனி தச்சம் பாரு, அந்த இந்த இது பண்ண விஜய படத்தின வச்சாங்களே, அந்த மாதிரி பேரு. சரி அப்படியே செக் ஆயிடு. மணிமேகலா அக்கா இருக்காங்களா, அவங்க கேரக்டர் பற்றி இப்போ அவங்க வந்து கேரக்டர் நல்ல கேரக்டர், நல்ல கேரக்டர் தான். பிரியங்கா அக்கா, பிரியங்கா அக்கா நான் பார்த்துக்கிறனோ பார்க்கலையோ அது தெரில, நான் பார்க்கல. ஓகே. பிரியங்கா அக்கா ஜாலி டைப்பு, ஜாலியாக இருப்பாங்க. ஓகே. இப்போ பிக்பாஸ் போனேன், ஜாலியாக பார்த்தாங்க. அசுர கோளரை நான் பார்த்தேன். அசுர கோளரை, அசுர கோளரை நான் பார்த்தேன். பண்ணு தான் அசுர கோளரை, மண்ணு அசுர கோளரு, அசுர கோளரண்ணா, அசுர கோளாறு. ஓகே சிவா. ஓகே சிவா, நான் கேட்ட கேள்விக்கும் அசுர கோளாறு பத்தி பேசுறேன். பாட்டேன் பாட்டேன். அண்ணன் அண்ணன் இப்போ ஸ்டேஷன்ல இருக்க அண்ணன் போலீஸே, உங்க அண்ணன், உங்க அண்ணன் போலீஸே கைதியா இருந்தாரா? கைதி கிட்ட நிஜமா இல்ல, நிஜமா கைதி தானா? ஓகே சாரி சிவா, சாரி சிவா. ஓட்டையில இருந்து வர உடச்சிருவேன். சொல்லு சிவா. ரிலீஸ் ஆகிட்டு வந்தாரா? சாரி சிவா. சொன்ன கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இப்போ குக் வித் கோமாளி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரியங்காக்கே வந்து அதிக சப்போர்ட் பண்ணுறாங்க, உள்ளே இருக்க வந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் மணிமேகலை வந்து வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருந்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா அந்த ஷோவில்? மணிமேகலாக்கா எந்த தப்போ பண்ணாரு? ஓகே. பிரியங்காக்கா எந்த தப்போ பண்ணல சிவா, நான் தப்பு பண்ணதை பற்றி கேட்கல, அந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ப்ரொடக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் ப்ரொடக்ஷனுக்கிட்ட சொல்லலாம், அதுக்கிட்டலாம் போகுடு. ப்ரொடக்ஷனு டைரக்டரு கேமராமேனு, கேமராமேன் தான் எங்களுக்கு தூக்கி விடுது. நிறைய லாரி மேல் எது தூக்கி விடுறதுனா எதுக்கு இதெல்லாம் கலாய்க்க விடு. கேமராமேன் காலில் தொட்டு கும்பிட்டு சிவாதி, நீ ஒரு செலிபிரிட்டி, நீ அப்படிலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏ இங்கே செலிபிரிட்டி கிளிபிரிட்டில சொல்ல மாட்டாங்க. நடிகர் விவேக் சார் எப்படி இருந்தார்? நடிகர் விவேக் சார், விவேக் சந்தன சார் எப்படி வந்தார்? ஓ சாரா, சந்தன சார் எப்படி வந்தார்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் கூட வரல. ஓகே சிவா, இப்போ வந்து நீங்க காலைல விழுந்ததா சொன்னீங்களா, இந்த மாதிரி சான்ஸுக்காக நீங்க காலைல விழுவீங்களா? காலை காலை அமுக்கிறேன், காலை அமுக்குவேன், கையை அமுக்குவேன். அப்புறம் டைரக்டர் அவருக்கு என்ன அமுக்குவீங்க? உனக்கு ஒரு படம் சிறன படம் வாய்ப்பு செம்மையா இருக்கா, நீ அமுக்கலான்னு பண்ணுவீங்களா? இதெல்லாம் ஓவர், ஒழுங்கா பேசினா அற வாங்குவேன். உண்மையே இந்த மாதிரி கால் அமுக்கணும் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அந்த ஷோலாம் பண்ண முடியுமா? ப்ரொடக்ஷன் பேச்சே போகல, ப்ரொடக்ஷனு டைரக்டரு கேமராமேனு அவங்களாம் பேச்சு போவோம் சார். ஓகே. நாங்கள் காமெடி, நாங்கள் காமெடி பீஸு. ஓகே. அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. இந்த அக்கா ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே கரெக்ட், சூப்பராக வந்துட்டேன். நான் ஒரு காமெடி. ஓகே. காமெடினா காமெடியாக தான் நடிக்கணும். ஆமாம். நீ வில்லனாக வில்லனாக நடிக்கணும், ரவுடியானா ரவுடியாக தான் நடிக்கணும். இப்போ குக் வித் கோமாளி ஷோ இருக்குல்ல, அதில் வந்து ஒருத்தர் வந்து பிடிக்கல அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து துரத்துல இதெல்லாம் நடக்குமா? உண்மையா நீ பார்த்துருக்கல அதுமாதிரி நடக்குமா? இப்போ பெரிய விஜய் இருக்காங்க, இல்லை பெரிய செலிபிரிட்டி அதுலேயே இருக்காங்க, இல்லை ரொம்ப வருஷமாக விஜய் டிவிலே இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக வந்து ஒன்று நடக்குதுன்னா இவங்க சேர்ந்து பண்ணுவாங்க? ஒருத்தவன் எதிரி இருக்கிறானா உன்னை அமுக்கத்து தான் பார்ப்பாங்க. ஆமாம். அவங்க பெரிய அளவு தான் பார்ப்பாங்க. என்னது என்ன ஏ தான் அமுக்குடா, டப்பு டப்பு டப்புன்னு ஏறிடுவாங்க. ஓகே. ஏற்றுன்னா என்னை அமைக்கிறோம். இப்போ நீங்கிற உன்னை எத்தனை பேர் அமைக்கியிருக்காங்க? நாலு படத்தில் நினச்சிடறேன். பச்சை பச்சை கீரி பிள்ளைன்னு ஒரு படம். ஓகே. அப்புறம் சார் இது பட்டத்தேனை. பட்டத்தேனையில் உன்னை எத்தனை பேர் அமுக்குறாங்க? பட்டத்தேனை பத்தில் அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன். ம். ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்போ கம்மியாக தான் அமுக்குனாங்க. பட வாய்ப்புக்காக உன்னை எத்தனை பேர் அமுக்குனாங்க? ஏன் அப்போ நடிச்சிருந்தீங்களா, ஏன் வெளியே வந்துட்டீங்க சினிமா விட்டு? இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சியில் நடக்கு தெரியுமா, அதே மாதிரி உங்களுக்கு நடந்ததா சினிமாவில்? இப்போ வந்தா இருப்ப ஒருத்தர் கஞ்சா, யார் வலிக்கிறார் அது இவரு படையப்பா ரஜினியா? தர்பேஷ். ஓ தர்பேஷ். ஓ டாக்டர் திவாகரா? ஆமாம் டாக்டர் திவாகர். அவரெல்லாம் யாரும் அமுக்கலையா?
சிவா சிவா இப்படி பண்ணாத சிவா, நல்லா இல்லை சிவா. குக் வித் கோமாளி ஷோல அது மாதிரி பண்ணுவாங்களா, அனுப்பி விடுவாங்களா? ஆமா ஆமா மாட்டான். அப்ப எப்படி இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போவோம்? ரெண்டு பேருமே பெரிய விஜய் ஒரு 15 வருஷமா இருக்காங்க. கூட இருந்த ஒட்டவன வச்சாம்பரா பெருசா ஆப்பு உனக்கு வச்சாங்களா? அவங்க வீடியோவே எடுக்க மாட்டாரு. ஓகே. வீடியோவே எடுல ஓட்டேரி சிவா குடிச்சு கொண்டே இருக்கிறார். அது 1 மில்லியன் போச்சு. ஓகே. ஓட்டேரி சிவா அங்கே குடிச்சு தாமண்ணா காலில் வீந்து அந்த இவங்கள அச்சு சும்மா அச்சது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அச்சல சும்மா அச்சேன். அதான் இந்த அக்கா அது எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. எந்த அக்கா எனக்கு தெரியல, எந்த அக்கா வச்சிங்க குடிச்சிட்டாத்தீங்களா? அந்த பழகலை குடிக்க மாட்டேன். அந்த பேட்டத்துக்கு அவங்க புகழ என்ன சொன்னது உங்கள் தங்கச்சியாக போவேன். ஐயா உங்கள் தங்கச்சியை ஒன்று சாப்பிட்டு சொன்னல அது ஒரேடி வச்சேன். ஓகே சிவா, இந்த விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வெளியிட்டாங்களா இல்லை அங்கே இருக்க கோமாளி இல்லை குக்குலேருந்து யாராச்சும் இந்த விஷயத்த ஒரு சொன்னாங்க? கூட ஒருத்தவன் யாரோ ஒருத்தவன். யார் அந்த ஒருத்தர்? அது யாரே தெரில. ஓகே. ஓட்டே சிவா அடித்து கொண்டுகிறார் அப்படி சொல்லி அது போட்டோன்னே அது போட்டோன்னே நான் இதில் பார்க்குறேன் விஜய் டிவி இது அந்த சேனலில் ஓட்டே சிவா குடிச்சு கொண்டே இருக்கிறார். அப்போ வந்து ஒரு விஷயத்த நீங்க பண்ணவே இல்லை அப்படி நடக்குதுன்னா உண்மையாவே அப்போ ப்ரொடக்ஷன்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சொல்லிருக்கணும்ல ஓட்டே சிவா வந்து குடிக்கவே இல்லை அப்படி அது வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கணும்ல, அதுல காப்பாத்திருக்கணும்ல. காப்பாத்துல ஒருத்தவன் சண்டையை மூட்டி விட்டவன் அதால தான் இப்படி போட்டிருப்பான். இல்ல சிவா சண்டையை மூட்டி விட்டாலுமே அந்த சேனலுக்கு தெரியும்ல நீங்க குடிக்கல செட்ல. அவங்க கூட அவங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? சப்போர்ட் பண்ணாங்க அப்போடு டைரக்டர் சப்போர்ட் பண்ணாரு. அப்போ ஏன் நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணல அந்த ஷோவை? அப்பா எனக்கு படம் வந்துச்சு, பட வாய்ப்பு நிறைய வந்துச்சு. ஓகே. பட வாய்ப்பு தான் முக்கியம். ஓகே. எனக்கு இது ஒரு நாள் போவோம் ரெண்டு நாள் போவோம். ஓகே. குக்கு வித் கோமாளி. குக்கு வித் கோமாளி எனக்கு படம் தான் சாப்பாடு போடுது. என்னது? படம் தான் சாப்பாடு போடுது. படம் தான் சாப்பாடு போடு. படம் இல்லைன்னு வச்சியா இப்போது நான் இங்கே இருந்துருக்க மாட்டேன். இங்கெல்லாம் நான் வந்துருக்க மாட்டேன். என்னது? என்னது? படம் இல்லைன்னா இங்கே வந்துருக்க மாட்டேன். ஓகே. அந்த படத்தில் நினச்சி தான் இப்போது டைரக்டராக பார்த்து இவன் நல்லாக்குறான்ப்பா நல்லாக்குறான்ப்பா இவங்களை பிடிச்சி ஒரு காமெடி ஒரு காமெடி பீஸ் மாதிரி அதெல்லாம் போட்டுடலாம்ப்பா. போட்டாங்களா உங்களை? யார் அடித்து பொறி கழுங்குட்டோ? சூப்பர் 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 டைலாக். பொறி கிளம்புது. யார் அடித்து பொறி கழுங்குட்டோ பூமி அலர்தோ அலர்தோ நான் அடித்தா தாங்க மாட்டேன்டா, 4 மாதம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேரமா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னாலும் அவங்க பையன் சொல்லிருப்ப விஜய் பையன். ஓகே. விஜய் பையன் சிவா பேர் விஜய் பையன் கிட்ட போறோம். என் கனவுல தூங்க மாட்டா எங்க அம்மா கனவா வட்டு எல்லாரும் உயிரோடு உரைச்ச பச்சை ஜெயலலிதா உரைச்சிடுற உயிரோட எங்க அம்மா இல்லை பச்சை ஜெயலலிதா பச்சை எங்க அம்மா அப்பா அப்புறம் ஜெயலலிதா கலைஞ்ச சாரு கலைஞ்ச சாருக்கு உயிர் வர கலைஞ்ச சாரு கலைஞ்ச சாரு அம்மா எல்லாரையும் வர வச்சிடும். ஊர் ஜென்ம 10 ஹெலிகாப்டர் எனக்கு உண்டி பிரெட்டு 10 ஹெலிகாப்டர் போயஸ் கார்டன்ல வீடு கனவுல. ஓகே. எங்க கனவுல? போயஸ் கார்டன்ல பெரிய வீடு. போலீஸ் கார்டன். போயஸ் கார்டன் எல்லாம் வண்டு கொசு வண்டி எல்லாமே நடிகர் எல்லாம் வண்டு வண்டு எல்லாரும் வண்டு நடிகர் கார்ல சிவா சிவா வா காலமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் இருந்தார். ஓகே சிவா அதெல்லாம் விடுங்க. நான் கேட்டது என்னன்னா அந்த உங்களுக்கு சினிமா நடந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன்ல நடக்குமா? இவ்வளவு பெரிய பிரச்சனை வரதுக்கு என்ன காரணம்? நடக்காது. சாப்பாடு பிரச்சனை நடக்காது சிவா. நான் அந்த ப்ரொடக்ஷன் பத்தி கேக்கல. இப்ப பிரியங்கா வந்து இந்த டிவில வந்து ரொம்ப வருஷமா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியங்கா இரு நான் கேக்குற ஒரு விஷயம். ஓகே. பிரியங்கா அக்கா ஒரு 10 வருஷம் இருக்கட்டும், 10-20 வருஷம் இருக்கட்டும், அப்ப இந்த அக்கா கஷ்டப்பட்டு வந்தாங்க, அவங்கள கஷ்டப்பட்டு வந்தாங்க. யாரால? எங்கள் ஊர் நாட்டில் இருந்து வந்து போய்க்கிறாங்க. ஓகே சிவா. என்னது இப்போ பாட என்ன எப்படி? நான் கேட்குறது நீ பிரியங்கா அக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போறியா மணிமேகலா அக்காவுக்கு சப்போர்ட்? ரெண்டு பேரும் சப்போர்ட்டு. எப்படி ரெண்டு பேருக்கும் இருப்போம்? ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த பக்கம் நிற்கணும் இந்த பக்கம் நிற்கணும், எப்படி ரெண்டு பக்கமும் நிற்பேன்? அப்போ யார் சரி யார் தவறுன்னு தெரியாதுல்ல. நீ பழகின வரைக்கும் மணிமேகலா அக்காவுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ண? எப்படி நாளைக்கு எனக்கு எதனா ஆச்சுன்னா அவங்க தான் வருவோம், நீ வரமாட்டேன். இல்லை சிவா யார் பக்கம் நிற்ப? அதுக்குன்னு ரெண்டு பேர் பக்கம் முடினா நீ ஒரு தப்பானவன் ஆகிடுவே. உதாரணமா ரெண்டு பேரும் சப்போர்ட்டு. ரெண்டு பேருக்கு எப்படி நிற்ப? ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருந்தா தப்பு பண்ண? ரெண்டு பேருக்கு வாணப்பா, ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகே. என்னப்பா இதுக்காக சப்போர்ட் பண்ணாம எப்படி இருப்ப? இப்போ நீ வந்து ஒர்க் பண்ண நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையில இருக்கு.
அப்படின்றப்ப நாளைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கணும்ல, நீ எப்படி சப்போர்ட் பண்ணாம இருப்ப? நான் பிரச்சனை என்ன, எப்படி சண்டையை மூட்டி விடுறீங்க? சண்டை மூட்டி உள்ளப்பா, ரெண்டு பேர் பிரச்சனை. நீ சாப்பிட்டு இருக்க ஒரு காலத்துல அந்த ஷோ ஆளு, நீ சாப்பிட்டு நீ சப்போர்ட் பண்ணியா? ரெண்டு பேரும் சப்போர்ட் எப்படி ரெண்டு பேருக்கு பண்ணுவ? நீ வந்து மணிமேகலை அக்கா கூட ஒர்க் பண்ணியிருக்க, அவங்கள பத்தி உனக்கு தெரியும். அவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒண்ணா ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? ஏன்பா எதுக்கு சாங்கா இருக்கணும், எதுக்கு சாங்கா இருக்கணும்? ரெண்டு பேர் மேல தப்பு இல்ல. ஓகே, ரெண்டு பேர் மேல தப்பு இல்ல. ப்ரொடக்ஷன் மேல தப்பு இல்ல, ப்ரொடக்ஷன் மேல தப்பு இல்ல, இது மேனேஜ்மென்ட் மேல தப்பு இல்லையா? யார் மேல தப்பு இல்ல? யார் மேல தப்பு? அப்ப யார் மேல தப்பு இல்ல? நான் கூப்பிட்டு உன கேட்டது தப்புன்றியா இந்த விஷயத்துல? ஆமா. ஓகே சிவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமலியில் ஒர்க் பண்ணீங்க, அப்போ வந்து மணிமேகலை அக்கா கூட தான் ஒர்க் பண்ணீங்க, பிரியங்கா அக்கா கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலான்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் அப்போது மணிமேகலை அக்கா எப்படி, யாருக்கு எப்படி சப்போர்ட்? மணிமேகலை அக்கா கூட அவங்க கூட நச்சிக்கிறேன். ஓகே, இந்த பிரியங்கா அக்கா கூட நடிக்கல. ஓகே, அவங்களுக்கு தெரியல, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, நான் பிரியங்கா தெரியாது உங்களுக்கு எப்படி, அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களே. பிரியங்கா அக்கா பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது, எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அவங்க? இப்போ உங்கள் அக்கா நீ ஒட்டு போச்சுன்னா நீ அழுவீங்களா? ம், ஆமாம் அழுவ. ஆ, அதே மாதிரி தானே எங்கள் அக்கா அவங்களை பார்த்துக்கிறனோ பார்க்கலையோ. ஓகே, அவங்க கூட நடிக்கல. ஓகே, எனக்கு இந்த அக்கா தான். ஓகே, மணிமேகலை அக்கா தான். மணிமேகலை அக்கா தான் நான் கூட நடிச்சிடறேன். ஓகே, மணிமேகலை அக்கா எனக்கு நல்ல பழக்கம். ஓகே, ஒரே நல்ல பழக்கம். ஓகே, அவங்க ஜாலி டைப்பு. ஓகே, சூப்பர். யார் திட்டினாலும் மணிமேகலை அக்கா எம்பளுக்கு சப்போர்ட்டு, எம்ப நான் உங்களுக்கு சப்போர்ட்டு. ஓகே, அப்போ நீ மணிமேகலை அக்காக்கு தான் சப்போர்ட், நீ பழங்க சப்போர்ட்டு தான், அவங்களுக்கு சப்போர்ட்டு தான். ஓகே சிவா, இப்போ வந்து நீங்கள் குக் வித் கோமாளியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புகழ் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஈக்குவலாக நீங்கள் ஒரு கோமாளியாக வருவீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதனால உங்களை அமைக்க விட்டு வெளியே அமிச்சாங்களா? என்ன அமைக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வெளியே வந்தீங்களே, உள்ள பாலிடிக்ஸ் நடந்ததா? இதே மாதிரி பாலிடிக்ஸ் நடக்கல, பூனை மாதிரி வந்தது. பூனை பூனை குறுக்கில் போனால் எலி வெளியே வருது, அவ்வளோதான். நான் எலி, அவ்வளோதான். அப்போது புகழை பூனைன்றீங்களா? புகழை நான் பூனை சொல்ல. யார் பூனை நீங்கள்? யாரும் பூனை சொன்னீங்க? ஏன் பயப்படுறீங்க? கண் கல் இதான் பயப்பில்லப்பா, நான் பயந்து என்ன தீர்ப்பாரு, நான் பயிட மாட்டேன். ஓகே, அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எலி ஓட்டேரி சிவான்ற எலியை வந்து புகழ்ன்ற பூனை அமுக்குச்சு. புகழ நான் பூனை சொல்ல, நீ இருக்கிற பாரு சண்டையை மூட்டி விட்டே மாட்டி விட்டுருங்க. பூனைன்றது என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா? பூனைனா பின்னாடி இருந்து இது பண்றது. அப்போ நீங்க யார பூனைன்னு சொன்னீங்க சிவா? நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் இப்ப பூனைன்னு சொன்னீங்க? நான் பூனை சொல்ல. அப்ப எலி உங்களை சொன்னீங்களா? கரெக்டா? ஆமா, நான் எலி, நானே பூனை. அப்ப பூனை, நீங்க பூனையா? இப்ப இந்த சர்ச்சை வரப்போது, இப்ப பிரியங்கா விசஸ் மணிமேகலை மாதிரி புகழ் விசஸ் ஓட்டே சிவா. இப்ப சிவா வந்து பாத்தீங்கன்னா அவரை எலி சொல்லிட்டு பூனைன்றது யாரும் சொல்றாரு? நீ போய், நான் பூனை, நானே பூனை, நானே எலி. ஏன் பதறீங்க சிவா? தைரியமா சொல்லுங்க. நீங்க பதறலையா? நீங்க எலி, பூனை யாரு? அப்ப நானே பூனை. நீ எப்படி பூனைவீங்க? அதை சமாளிக்கிறதுக்கு பேசுறீங்க, நல்லா தெரியுது. நீ சம்மந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன், சம்மந்தம் எல்லாம் இல்லை. நீ எப்படிக்கிறிய? டைட்டில் வந்து சிவா வந்து பூனைன்னு யாரையும் சொல்லிட்டாரு, அதுதான் டைட்டில். ஓகேவா? சூப்பர் சிவா, உங்க நேரத்துக்கு நன்றி. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க வந்து காலமிக்கு தான் வாய்ப்பு தரதா சொன்னீங்களே, அப்படியா கேட்பீங்க? நம்ம டைரக்டர்கால வேணும். ஓகே சிவா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலெலாம் பிடிக்கணும், உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று தைரியமாக பேசியிருக்கீங்க. ஆ, நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் கடினமாக உழைச்சி நல்ல வாய்ப்புலாம் கிடச்சி நீங்கள் நல்ல படம்லாம் பண்ணணும். வாழ்த்து. இதெல்லாம் போய் போடுறப்போ சிவா, நீங்கள் யாரை பூனைன்னு சொன்னீங்க சொல்லிட்டு போங்க. நான் என்ன பூனை, நானே எலி, நானே.